பொன்னியின் செல்வனோட செகண்ட் கேரக்டர் போஸ்டர் இப்போ வந்திருக்கு இதில் வந்தியத்தேவனாக நடிக்கிற நம்ம கார்த்தியோட போஸ்டர் விட்டுருக்காங்க ஆதித்ய கரிகலனோட போஸ்டருக்கும் வந்தியத்தேவனோட போஸ்டருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அங்கே விக்ரம் இருக்கிற இடத்துல இங்கே கார்த்தியை போட்டிருக்காங்க பட் போஸ்டர் பார்த்தா நல்லாயிருக்கு பொன்னியின் செல்வனோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வந்தியத்தேவன் தான் ஹீரோ பட் மூவில இவங்க எப்படி காட்ட போகிறாங்கன்னு தெரியலை நெக்ஸ்ட் அருள்மொழிவர்மன் குந்தவை நந்தினியோட போஸ்டர்ஸ்லாம் வரப்போகுது அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் டீசர்லனா கிளிம்ஸ் பற்றின அப்டேட்டை நாம எதிர்பார்க்கலாம் மணிரத்னம் டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மனோட மியூசிக்கில் செப்டம்பர் முப்பது இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது டாக்டர் டான் ரெண்டு படங்களோட பெரிய சக்ஸஸ் கடுத்துன்னு மெஷிவ கார்த்திகேனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தரப்போகிற படம் தான் பிரின்ஸ் பிரின்ஸோட தீபாவளிக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு மிஷிவ கார்த்திகேனோட நெக்ஸ்ட் மூவியோட ஷூட்டிங் ஜூலை எட்டு ஸ்டார்ட் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு மண்டேலானு ஒரு தரமான படத்தை டேரக்ஷன் பண்ண மடோன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு மிஷ்கின் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க சான்சஸ் கொஞ்சம் அதிகம் ஐலனோட ரிலீஸ் கெடுத்து இந்த படத்தை நாம் எதிர்பார்க்கலாம் ராஜ்குமார் பெரியசாமி எடுக்க போகிற மூவியோட டைட்டில் மாவீரன் இல்லை இந்த மடனஸ்வின் மூவியோட டைட்டில் தான் மாவீரன்கிற மாதிரியும் நியூஸ் வந்துட்ருக்கு நம்ம தனுஷோட கேப்டன் மில்லர் படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மிடில் ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு முன்னாடி வாத்தியோட மொத்த ஷூட்டிங்கையும் நம்ம தனுஷ் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு இந்த ஜூலையிலே தி கிரே மேனு திருச்சி ரம்பலம் பின்னாடியே நானே வருவேன் வாத்தின்னு வருசையாக நம்ம தனுஷ்க்கு படங்கள் வரப்போகுது கேப்டன் மில்லர் பொறுத்த வரைக்கும் அருண் அருண்மாதேஸ்வரனோட முந்தைய படங்கள் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக எடுக்க பிளான் போட்டிருக்காங்களா இது நைன்டீன் தேர்ட்டீஸ் டு நைன்டீன் ஃபார்ட்டிஸில் நடக்கிற ஒரு பீரியட் ஸ்டோரி இதை ஒரு பார்ட்டில் முடிக்காமல் ரெண்டு பார்ட்டாக எடுக்க அருண் அருண்மாதேஸ்வரன் பிளான் போட்டிருக்காருன்னு நியூஸ் வந்திருக்கு ஜி பிரகாஷோட மியூசிக்கில் சத்யஜுதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ஹை பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு கேப்டன் மில்லரோட பார்ட் ஒன்ன தேர்ஸில் நாம் எதிர்பார்க்கலாம் அல்லூர்ஜுனோட புஷ்பா டூ புஷ்பாதி ரோல்ல நம்ம விஜய் சதுபதி வில்லன் ரோலில் நடிக்க போறாருன்னு ஆல்மோஸ்ட் ஆன நியூஸ் வந்திருக்கு ஏற்கனவே இந்த மூவில ஃபாட் ஃபாஸ்டில் நெகட்டிவ் ரோலாக தான் நடிக்கிறாரு ஸோ புஷ்பா டூவை இன்னமும் ஒரு பெரிய படமாக எடுக்க பிளான் போட்டிருக்காங்க போல ஒன் எல்லா ஆடியன்ஸும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சுன்னு இருக்குச்சு இப்போ புஷ்பா டூவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணும் புஷ்பா ஒன்ன விட புஷ்பா டூ ரெண்டு இல்லைனா மூணு மடங்கு அதிகமான கலெக்ஷன் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு சுகுமாரோட டேரக்ஷனில் டிஎஸ்பியோட மியூசிக்கில் ரஷ்மிகா இந்த படத்தில் ஹீரோயினா நடிக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட செகண்ட் ஹாஃபில் தமிழ்லேயும் டப் பண்ணி இந்த படம்தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் டிரைவர் ஜம்னா படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஃபைவ் ஃபிஃப்டின் பிஎம்க்கு நம்ம சிவகார்த்திகேயன் லான்ச் பண்ண போகிறாரு ஐஸ்வர்யா ரஜேஷ் இதில் லீடாக நடிக்கிறாங்க வத்தி குச்சி எடுத்த கிங்ஸ்லீனோட டேரக்ஷனில் ஜிப்ரான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு கேசினோன்னு ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு மார்க் ஜுவல் டைரக்ஷனில் மதம்பட்டி ரங்கராஜ் வாணிபோஜன் ரமேஷ் திலாக் ஜான் மகேந்திரன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இது ஒரு த்ரில்லர் மூவி ஓவியம் யோகிபபுவும் லீடாக நடிக்கிற கான்ட்ராக்டர் நேசமணி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஃபைவ் தேர்ட்டி பிஎம்க்கு லான்ச் பண்ண போறாங்க மோஸ்ட்லி இந்த மூவிக்கு காண்ட்ராக்டர் நேசமணி டைட்டில் மாற்றி பூமரங்கல்னு டைட்டில் வைக்க சான்சஸ் கொஞ்சம் அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு பா ரஞ்சித்தோட நட்சத்திரம் நகர்கிறது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க காளிதாசு துசரா விஜயன் கலைரசன் டான்சிங் ரோஸ் ஷபீர் கலரக்கலை இந்த படத்தில் நடிக்கிறாங்க ரெண்டாம் உலக போரின் கடைசி குண்டுக்கு மியூசிக் போட்ட தென்மாய் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு நட்சத்திரம் நகர்கிறது ஒரு ரொமான்டிக் மூவி